ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம யோர்ஸ் ட்ரூலி கிச்சன்ல பார்க்க போறது வெனிலா வாஃபிள். அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதுல ஒரு கப் மைதாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அதுல கால் கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க, அரை டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க, கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுருங்க. இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க, அதுல ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டை ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். அது ஜென்டலா கலந்து விடுங்க, ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதுல ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு கப் பால் சேர்த்துக்கோங்க. அதுல கால் கப் மெல்டட் பட்டர் சேர்த்துக்கோங்க. அது ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும், சூடா இருக்க கூடாது. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ட்ரை இன்கிரீடியன்ஸ் கூட வெட் இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஸ்மூத் ஆகுற வரைக்கும் கலந்து விட்டுருங்க. இப்போ பேட்டர் ஸ்மூத்தா இருக்கு, அது ஒரு 10 நிமிஷம் எடுத்து வச்சிருங்க. அதே நேரத்துல வாஃபிள் மேக்கரை ஆன் பண்ணி விட்டுருங்க, அப்பதான் ப்ரீஹீட் ஆயிருக்கும். இப்போ வாஃபிள் மேக்கரை ஓபன் பண்ணி அந்த பேட்டரை பூர் பண்ணுங்க. இப்போ மூடி வச்சிருங்க, நல்லா குக் ஆகட்டும். இப்போ நல்லா ஸ்டீம் வரும். ஸ்டீம் போனதுக்கு அப்புறம் அது குக் ஆயிருக்கணும். ஓபன் பண்ணி பாருங்க, இப்போ நல்லா குக் ஆயிருக்கு. அதை எடுத்து பிளேட்டில் சர்வ் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு சுவையான வாஃபிள்ஸ் ரெடி. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா யோர்ஸ் ட்ரூலி கிச்சனை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.